வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் தொகுப்பு செய்திகள். ஜவஹிரி மரணத்திற்கு பிறகு எகிப்தின் முன்னாள் ராணுவ அதிகாரியான ஜைபெல் டெடல் அல்கொய்தாவின் அமைப்பிற்கு அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என கூறப்படுகின்றது. அல்கொய்தா அமைப்பினுடைய தலைவர் அமெரிக்காவின் ஏவுகணை தாக்குதலால் கொடூரமாக மரணமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் யோ பைடன் உறுதிப்படுத்தியிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. சிஐஏ ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் அல்கொய்தா தலைவர் ஐமன் அல் ஜவாரி நேற்றைய தினம் கொல்லப்பட்டதுடன் இவர் கொல்லப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் யோ பைடன் தலைமைக்கு ஒபாமா பாராட்டு தெரிவித்தார். அமெரிக்க பாராளுமன்ற சபாநாயகர் ஆசிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். சீனா இதனை மிரட்டி வருகின்றதுடன் அமெரிக்க பாராளுமன்ற சபாநாயகர் தைவான் செல்வாரா என உச்சபட்ச பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பல இடங்களில் நேற்று முன்தினம் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் பலியாகியிருந்ததுடன் 8 பேர் வரையில் படுகாயமடைந்து இருந்தார்கள். போரால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு ₹4,335.53 கோடி ராணுவ நிதியுதவி வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் வடகிழக்கு வாஷிங்டனில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் பலர் பலியாகியிருக்கக்கூடும் என அமெரிக்காவிலிருந்து அஞ்சப்படுகின்றது. ஒரே சீன கொள்கையில் தெளிவான நிலைப்பாட்டிலேயே காணப்படுகின்றோம் என்றும் சுதந்திர தைவானுக்கு ஆதரவில்லை எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட 6 ராணுவ வீரர்களுடன் சென்ற பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் வெடித்து சரி விபத்துக்குள்ளானது. இதில் 6 ராணுவ வீரர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் செய்திகள் தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 58.27 கோடியாக அதிகரித்தது. உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 55.32 கோடியாக உயர்வடைந்தது. வெளிநாட்டுக்கு தப்பி சென்ற கோட்டபாய ராஜபக்ச நாடு திரும்ப இது மிக சரியான நேரம் இல்லை என இலங்கையின் புதிய அதிபர் ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்தார். பிலிப்பைன்ஸில் சாலையோரம் இருந்த பழக்கடையின் மீது லொரி மோதி விபத்துக்குள்ளானதில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அணுகுண்டு தயாரிக்கும் திறன் ஈரானுக்கு உண்டு என்று கூறி அணுசக்தி தலைவரின் பேச்சால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. போருக்கு மத்தியில் கருங்கடல் வழியாக உக்ரைன் தானிய ஏற்றுமதி நேற்று முன்தினம் தொடங்கியது. உக்ரைன் ரஷ்யா போரானது 180 நாட்களை கடந்து நடைபெற்று வருகின்றதுடன் உக்ரைனானது தானிய ஏற்றுமதியில் மிக முக்கிய பங்காளராக காணப்படுகின்றது. இந்த போர் காரணமாக உக்ரைனுடைய தானிய ஏற்றுமதியானது ஸ்தம்பிதமடைந்து காணப்பட்டமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறி தற்போது சிங்கப்பூரில் உள்ளார். இலங்கையிலிருந்து மகிந்த ராஜபக்ச அவர்கள் வெளியேற தடை விதிக்கப்பட்டிருந்ததுடன் இலங்கையினுடைய முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவும் நாட்டிலிருந்து வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் முன்னணி நாடான அல்ஜீரியா ரஷ்யாவின் அழைப்பை ஏற்று பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. அல்ஜீரியா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைய உள்ளதாக அந்நாட்டு அதிபர் அடம் செஸ்வசித் தெபோன் அவர்கள் செய்தி வெளியிட்டார். பிரேலில் அதிகாரிகள் உத்தரவின் பேரில் பெண் காவலரை பலஸ்தீனிய சிறை கைதி தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை செய்த திடுக்கிடும் குற்றச்சாட்டு வெளிவந்தது. உக்ரைனின் ஹீரோ விருது வாங்கிய பணக்கார தொழிலதிபரான ஒலெக்சி வடாதுர்க்சை மற்றும் அவரது மனைவி ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய இழப்பெனவும் ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.